வெல்கம் டு சினிமா வாய்ஸ். தமிழ் சினிமாவில் முக்கியமான படம்னு பார்த்தீங்கன்னா அது சலார் மூவி தான். இந்த படத்தை பற்றினா அதே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இந்த படத்துலேருந்து இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது நம்ம பிரசாந்த் நீல் தான். இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் டூன்னு ஒரு வெறித்தனமாக மூவி கொடுத்துருந்தாரு. ஸோ இவரோட டைரக்ஷனில் பிரபாஸ் நடிக்கிற மூவி தான் சலார். இந்த மூவியோட டீசர் இப்போ வந்திருக்குது. டீசர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த டீசர் பார்க்கும்போது கேஜிஎஃப் டூ தான் நினைவுக்கு வருது. அதே ஒரு டோனில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் டீசர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்து தான். 5க்கு 3 பாயிண்ட் கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மூவி வந்து கொஞ்சம் ஒருத்தாக தான் இருக்கும் போல். கேஜிஎஃப் டூ மாதிரி இது ஒரு பிக் பிளாக் பஸ்டர் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட பார்ட் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் டூக்கும் இந்த மூவிக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஜிஎஃப் டூவில் பார்த்தீங்கன்னா கடைசின்னு ஒரு சீக்வன்ஸ் வரும். நம்ம கேஜிஎஃப் ராக்கி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே போவார். அது எப்படி போக முடிஞ்சு அவ்வளோ பாதுகாப்பு தாண்டி? ஸோ அப்போ வந்து இந்த சலார் குரூப் தான் உதவி செஞ்சதாக சொல்கிறாங்க. அந்த காம்பினேஷனில் வந்துச்சுன்னா படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த மூவி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தான மூவியாக தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் த்ரீயும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா 2026 ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரபாஸ் கடைசியாக வந்த மூணு படங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. அதுலேயும் ராதேஷாம், ஆடி ப்ரூஸ் இந்த படங்கள்லாம் மொக்கையாக ஆயிடுச்சு, ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு. ஸோ இவருக்கு இந்த படம் கை கொடுக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.